நம்ம சேலப்பா கடவருக்கு வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? இன்னைக்கு December 30, 2021 இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்னு தெரியுமா? அதான் நம்மளுடைய இளைய திலகம் பிரபு சாருடைய பிறந்த நாள். அந்த அவருடைய பிறந்த நாளுக்காண்டியே நாங்கள் நம்மளுடைய ஒன்லி சிவாஜினேஷன்லேருந்து வடிவமைச்ச ஒரு சிறப்பான ஒரு வீடியோ. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஒன்லி சிவாஜினேஷனுடைய 100வது வீடியோ இது. கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து ஒரு 3 மாதங்கள் ஆகுது, இது 100வது வீடியோ. சரி வாங்க, பிரபு சாரை பற்றியான ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பிரபு சார் வந்து அதாவது April 14, 1982 வெளிவந்த சங்கிலி திரைப்படத்துல இருந்து தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. அதாவது அப்போ வந்து அவருக்கு அவர் நடிக்கும் போது வந்து அவருக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும். அந்த 25 வயசுல தான் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. சரி, இந்த 25 வயசுல 14 April 1982 வந்த சங்கிலி திரைப்படத்துல ஒரு ஆலமரத்தடியிலிருந்து வர மாதிரி அந்த சீன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1982 வந்து இந்த சங்கிலி திரைப்படத்தில் சிவாஜி சார் தன்னுடைய அப்பாவான சிவாஜி சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா, சிவாஜி சாரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்டர், அவர் கூட நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கூடயே நடித்து தன்னுடைய முதல் திரைப்படத்தையுமே அது அவர் கூட நடித்து அவருக்கு எதிரான சீன்லையும் அவர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரியும் நடிச்சிருக்காரு. அதாவது பாருங்கள், ஒரு அப்பா மகன் எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி இந்த சீனில் இந்த மாதிரி இந்த ஃபைட் சீன்லாம் கொடுக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சார் கூட அந்த சங்கிலி திரைப்படத்தில் மற்ற எந்த நடிகரை போட்டாலுமே வந்து செட்டே ஆகாது, அது உண்மைதான். அது அப்பா மகனாக இருக்கட்டும், அந்த சீனில் வந்து வேற லெவல், சூப்பரான ஒரு சீன். அப்படியே அங்கே இருந்து தன்னுடைய திரைப்பட தொடங்கி அதுக்கடுத்த ஒரு ஆலமரத்தில் 100வது திரைப்படம், சிவாஜி பிரபு சாருடைய 100வது திரைப்படமான அந்த ராஜகுமாரன் திரைப்படத்தில் வந்து ஒரு அதே ஆலமரத்தடியிலேருந்து தன்னுடைய இத்தனை வருஷங்கள் பணியாற்றின அந்த டைரக்டர்ஸ் கூடலாம் வந்து டைரக்டர்ஸு ஆக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி தெரிவிப்பார். அந்த அவர் நன்றி தெரிவிக்க நல்லா கேளுங்க, ஒரு ஆலமரம் இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயும் பார்த்து ஃபஸ்ட்டு திரைப்படத்துலேயும் ஒரு ஆலமரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 100வது திரைப்படத்துலேயுமே ஆலமரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா கேளுங்க, ஏன் ஆலமரம் அவர் ஆலமரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா, ஆலமரம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆலமரத்துடைய ஒரு வருடம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1000 வருடங்கள் கூட வாழக்கூடியது. நல்லா வாழ்ந்தால் அது ஒரு இத்தனை வருஷம்னாலும் அது வந்து வாழும். ஸோ அதே மாதிரி தான் பிரபு சாரும் சரி, அவருடைய திரை வாழ்க்கையும் சரி, ஆலமரம் போல் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டோட அவர் அந்த ஆலமரத்தில் தன்னுடைய 100வது திரைப்படமான ராஜகுமாரன் திரைப்படத்தில் தன் கூட பணியாற்றின ஆக்டர்ஸ் கூடலாம் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சிருப்பாரு. ஸோ இதான் அவருடைய பர்த்டேக்கு நம்மளுடைய நம்ம சேனல்லேருந்து நம்ம இதுவரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோ. பிரபு சாரை பற்றி நம்ம ஒரு குறிப்பிட்ட சின்ன கம்மியாக முடிச்சுட்டாலும், ஆனால் அவருடைய புகழ் இன்னும் வந்து அழிய போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து திரையிட நிலைமையில வந்து இப்போ இருக்கு. அந்த திரைப்படத்துல வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த சங்கிலி திரைப்படத்துல இருந்தும் சரி, ராஜகுமாரன் திரைப்படத்துல இருந்தும் சரி, வரிசைக்கா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய திரைப்படங்கள்ல அப்பா கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ பொன்னியின் செல்வன் இன்னும் அவர் எத்தனை வருஷங்கள் அவர் வந்து நடிச்சாலும் சரி, அவருடைய புகழ், அவருடைய திறமை, அவரை வந்து அந்த 90களின் காலகட்டங்களில் ஈர்த்து வச்சிருந்த அந்த ரசிகர் பெருமக்கள் இருக்குதண்டியும் அவருக்கு வந்து அவரை வந்து நம்மளால அசைக்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அவருடைய பிறந்தநாள் இந்த December 30 நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதற்கான காரணமும் அவருடைய புகழ் தான், புகழ்னே சொல்லலாம். சரி, இதற்கான வீடியோவில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து திரைப்பட விமர்சனம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது குறிப்பிட்ட அளவுலாம் பார்த்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய திரைப்பட விமர்சனங்கள், இன்னும் நிறைய பாடல் வரிகள் விமர்சனம், சிவாஜி சார், பிரபு சார் இவங்களை பற்றி இன்னும் நம்மளுடைய சேனலில் வெளியிட்டுட்டே தான் இருக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதனாலையாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமா, இந்த December 30 அவருடைய பிறந்தநாள், பிரபு சாருடைய பிறந்தநாளுக்கு என் சார்பாக நான் வந்து அவருக்கு வந்து ஒரு வாழ்த்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டேன். ஸோ இதை பிரபு சார் இந்த வீடியோ பார்ப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து
இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்க்க சொல்லி சொல்லுங்க என் சார்பா நான் பிரபு சாருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிட்டேன் ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்